வணக்கம். நம்ம வேர்ல்டில் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லோரும் ஒரே சிச்சுவேஷனில் தான் இருக்கோம். ஏன்னா நம்மளோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. எல்லோரும் சீக்கிரமே வேக்சினேஷன் போட்டுட்டு சேஃபாக இருக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணலாம். லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அதுதானே நம்மளால் பண்ண முடியும். எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லறத ட்ரஸ்ட் பண்ணுறது, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணுறது, மற்றபடி வேறு ஒன்றுமே நம்ம கையில் இல்லை. இன்றைக்கி வந்து நான் பர்மீஸ் குவெஸ்டின் ட்ரை பண்ண போகிறேன். ஆத்தென்டிக்காக பண்ணோன்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, பிரிஞ்சால் அண்ட் கார்லிக் கிரேவி, அதுவும் கோகோனட் ரைஸும். கோகோனட் ரைஸ் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணோம், பட் நான் வந்து கினோவாவில் பண்ண போகிறேன், ஹெல்தியர் ஆப்ஷனுங்கிறதுக்காக. இந்த குவிசினில் வந்து சைனீஸ் அண்ட் இந்தியன் ஃப்ளேவர் ரெண்டுமே ஒரு ஒரு மிக்ஸாக இருக்கும், ஒரு ஃபியூஷன் மாதிரி இருக்கும். நெய் விட்டுருக்கேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். நல்லா வதங்கட்டும், அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கட்டும். ஒரு பெரிய டம்ளர் கினோவா ரைஸை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றுறேன். தேவைப்படுறது சால்ட் போட்டுக்கலாம், ஒரு கிளாஸு தேங்காய் பால் ஊற்றினேன், பச்சை மிளகாய் போடுறேன், குக்கரை மூடிடலாம். இது ஸ்டீம் போயாச்சு, ஐ திங்க் ரெடி ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ இதில் கார்னிஷ் பண்ணலாம். ஆனியன்ஸ் வந்து ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணதை போட்டாச்சு. சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி போட்டால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், ஆனாலும் மூடி வச்சிடலாம் ஸோ தட் ஃப்ளேவர் போகாமல் இருக்கும். குக்கரில் வந்து எண்ணெய் சூடு பண்ணுறேன். இதில் கார்லிக் க்ரஷ் பண்ணது, சில்லிஸ், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், நல்லா வதக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பீனட்ஸ், ஆல்ரெடி கொஞ்சம் வறுத்த பீனட்ஸ் தான், ஸோ இது நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் கடலை போட்டுக்கேன். ஆக்சுவலி சைனீஸ் ஃபுட்டு மாதிரி இந்த பர்மீஸ் ஃபுட்டும் நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ஸில் அடுப்பை ஹையாக வச்சு தான் பண்ணணும், அப்போ தான் அந்த ஒரு ஃப்ளேவர் வருது. நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் வந்து கிரவுண்ட் ஜிஞ்சர் நான் பவுடர் போடுறேன், ஜிஞ்சர் அரைச்சி கூட போடலாம். ஆனியன் பவுடர், ஆனியனும் அரைச்சி போடலாம். ஓகே, நான் பவுடர் இருக்கிறதுனால பவுடர் போடுறேன். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் விடுறேன், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விடலாம், இல்லைன்னா அடியில் கட்டியாக இருக்கும், மேலே வந்து தண்ணியாக இருக்கும். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். ஸோ சோயா சாஸ் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் வந்து கொஞ்சம் புளி, தட் இஸ் இவ்வளோ புளி ஊற வச்சுருக்கேன், அதை இதை கரைச்சி அதில் ஊற்றலாம். ஸோ புளியை நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. தேவையான சால்ட்டு, டர்மரிக் இல்லாமல் டிஷ்ஷே கிடையாது, மஞ்சப்பொடி, பச்சை மிளகாய் இருக்கு, அதனாலும் ஒரு காரத்துக்கு மிளகாத்தூள், நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெல்லம் போடுறேன் அந்த ஸ்வீட் அண்ட் சார் டேஸ்ட்டுக்கு.
இப்போ இதெல்லாம் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல சின்ன கத்திரிக்காய் கிடைக்கும் ஈஸியா, அதே கூட அப்படியே கூட போடலாம். நான் வந்து பெரிய கத்திரிக்காவை கட் பண்ணி உள்ள போடுறேன். நல்ல ஃப்ளேவரும் வந்துடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளோர் ஊற்றி குக்கரை மூடி வைக்க போகிறேன் கொஞ்ச நேரம் சாஃப்டாக வேகிறதுக்காக. பட் அந்த கத்திரிக்காயும் நல்லா அந்த மசாலில் வதங்கியாச்சு, ஒரு பச்சை வாசனையே இருக்காது. கார்ன்ஃப்ளோர் கரைச்சி வச்சுட்டு அதில் ஊற்றுறேன். ஸோ குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் வெல்லம் போடலாம்னு எனக்கு தோணுது, நான் போட போகிறேன். இந்த இந்த குவிசினில் வந்து சைனீஸ் அண்ட் இந்தியன் ஃப்ளேவர் ரெண்டுமே ஒரு ஒரு மிக்ஸாக இருக்கும், ஒரு ஃபியூஷன் மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், சைனீஸ் ஃபுட்டில் எப்படியோ அதே மாதிரி தான் பர்மீஸ் ஃபுட்லேயும் அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். அது வரணும்னா ஹை ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணோம், வதக்கிறதானாலும் சரி குக் பண்ணுறதானாலும் சரி ஹை ஃப்ளேமில் பண்ணோன்னா அந்த ஒரு ஸ்மோக்கி டேஸ்ட் வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், தித்திப்பு பிடிச்சிருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அளவாக போட்டுக்கலாம். பட் அது வந்து திதிப்பு இருக்கணும், அப்போ தான் அது ஆத்தென்டிக் டேஸ்ட் வரும். குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு ஸ்டீம் வரட்டும், ஆத்தென்டிக்காக வந்திருக்கு. ஐ திங்க் அந்த ஹை ஃப்ளேமில் பண்ணது தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. அந்த கார்லிக் எல்லாம் பீஸ் பீஸாக இருக்குது, சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடலை அப்புறம் நல்ல காரம், புளிப்பு, கொஞ்சோண்டு திதிப்பு, செமையாக இருக்கு. இப்போ பிரிஞ்சாலில் பண்ணுறோம் இல்லையா, இதே மிக்சட் வெஜிடபிளும் பண்ணலாம். பிரிஞ்சால் அண்ட் கார்லிக் சாஸ் பண்ணுற மாதிரி மிக்சட் வெஜிடபிள் அண்ட் கார்லிக் சாஸும் பண்ணலாம். நான் டொமேட்டோஸே போடலை, தனியா பொடி, ஜீரா பொடி எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா அதெல்லாம் போட்டால் ஒரு நார்த் இந்தியன் குவிசின் டேஸ்ட் வந்துடும், அது இல்லாமல் பண்ணியிருக்கேன். அண்ட் புளிப்புக்கு ஆஃப்கோர்ஸ் டேமரன் போட்டிருக்கேன், அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக தான். ஜிஞ்சர் அப்புறம் அனியன் பவுடர் எல்லாம் பவுடர் இருந்ததுனால பவுடர் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம். வெங்காயத்தையும் வந்து கொஞ்சம் பொட்டி பொடியாக அரைஞ்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜிஞ்சர் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் போடும்போதே ஜிஞ்சர் பேஸ்ட்டும் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும்.